பார்த்தீங்கன்னா, நான் சில யோகங்கள் நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த யோகங்களை மட்டும் நம்ம சொல்ல. இப்போ எல்லா யோகங்களையும் நம்ம வச்சுக்கிட்டு நம்ம குழப்பிக்கிட்டோம்னா நம்மளுக்கு உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. இப்போ நாலாவது யோகமாக பார்த்தீங்கன்னா, சூரியன் நின்றால் கிடைக்குமோ. இப்போ ஒரு சூரிய பகவான் எந்த இடத்தில் நின்றால் என்ன நம்மளுக்கு யோகம் கிடைக்கும், சரிங்களா? இதை நம்ம பார்க்கலாம். இப்போ சூரியனுக்கு ரெண்டில், சூரியனுக்கு இரண்டில் சந்திரன், ராகு, கேது தவிர, சந்திரன் ராகு கேது தவிர மற்ற கிரகங்கள், சூரியனுக்கு சூரியன் அப்படிங்கிற அமைப்பு உங்களுடைய ஜாதகத்தில் சூரியனுக்கு ரெண்டில், சரிங்களா, சந்திரன் ராகு கேது இவங்களை தவிர மற்ற எந்த கிரகங்கள் இருந்தாலும், இருந்தாலும் இவர் அனுபவிக்க போகக்கூடிய யோகத்தின் பெயர் வேசி யோகம். இது வந்து மெயினா சில ஜாதகர்கள் தெரிஞ்சுக்கிறத விட மக்களும், நம்ம நார்மலாக ஜாதகத்தை வச்சிட்ருப்போம், ஒவ்வொரு ஜாதகத்திற்கிட்ட போவோம், நம்மளுக்கு என்னென்ன யோகங்கள் இருக்குன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கக்கூடிய சிம்பிளான வழி தான் சொல்கிறேன். நம்ம சூரியன் எடுத்துக்கோங்க, நம்ம ஜாதகத்தில் அது வந்து உங்கள் லக்னத்துக்கு 10, 12, 2, 1 எங்கே இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. சூரியனுக்கு ரெண்டில், இப்போ சூரியன் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து ரெண்டில் சந்திரன் ராகு கேது தவிர மற்ற எந்த கிரகங்கள் இருந்தாலும் வலிமை பெறும், அந்த கிரகங்கள் மிகவும் வலிமை பெறும், புரியுதுங்களா? அப்போ அவங்க அந்த வலிமை பெறக்கூடிய கிரகங்களை என்னெல்லாம் அனுபவிப்பாங்கன்னா, திடீர் அதிர்ஷ்டம், பணவரவு. அவங்க என்ன சொன்னாலும் பழிக்கும். இப்போ சொல்லுவாங்க, நீ சொன்னப்பா எனக்கு இந்த இடம் அமைஞ்சிருச்சு, நீ உன் வாய் முகூர்த்தம் எனக்கு பழிச்சிருச்சு, எங்கள் வீட்டில் கல்யாண யோகம் வந்துருச்சு, நாங்கள் வீடு வாங்கணும்னு நினச்சோம், உன் வாய் முகூர்த்தம் பழி, இப்படி வாக்கு பலிதமும் உண்டாகும். சூரியன் ரெண்டில், சூரியனுக்கு ரெண்டில் சந்திரன் ராகு கேது தவிர மற்ற கிரகங்கள் என்னென்னங்க, சுக்கிரன், குரு, புதன், சனி பகவான் நின்றால் கூட உங்களுக்கு இந்த அதிர்ஷ்டத்தை, பணவரவு, திடீர் அதிர்ஷ்டம். திடீர் அதிர்ஷ்டம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாட்ரி சீட்டு வாங்கிறது, அடுத்தது நம்ம லோன் போட்டு தான் நம்ம ஒரு வீடு வாங்கிடலாம் அப்படின்னு நீங்கள் திடீர் முயற்சி, இதெல்லாமே வந்து இந்த யோகத்தில், வேசி யோகத்தில் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரி, இதற்கு உண்டான கிரகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைரவர். இந்த யோகத்தில் இருக்கிறவங்க பைரவரையும் அம்மனையும் வழிபடுங்க, அம்மன் வழிபட்டு வாங்க, உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு அமைப்பை, இந்த பலாபலனை நீங்கள் அனுபவிப்பீங்க, புரியுதுங்களா? சரி, மற்ற கிரகங்கள் எதுவுமே இல்லை, நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சூரியனுக்கு ரெண்டில் இந்த கிரகமும் இல்லை, மற்ற கிரகங்களும் இல்லை, இந்த ரெண்டாம் இடம் காலியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த யோகம் கிடையாது. இந்த ரெண்டில் மட்டும் இருந்தால் மட்டும்தான் இந்த யோகமே ஒழிய, மற்ற கிரகங்கள் எதுவுமே இல்லை, ரெண்டாம் இடம் காலியாக இருக்குன்னா அந்த யோகங்கள் கிடையாது, சரிங்களா? அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா,
வாசியோகம்.